கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் புத்தாண்டின் முதல் நாள் சூரிய உதயத்தை காண ஏராளமானோர் காத்திருந்த நிலையில் மேகமூட்டத்தால் சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயகரன், செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தாரா. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஆங்கில வருடமான ஜனவரி 1 கோலாகலமாக புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். அந்த வகையிலே இன்று வந்து நேற்று நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா 2024 பிறந்துள்ளது. இந்த புத்தாண்டை பொறுத்தவரை, ஆங்கில புத்தாண்டை பொறுத்தவரை, உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அனைவரும் கொண்டாடுகின்றனர். தற்போது இந்த புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் மத இன மொழி வேறுபாடுகளை எல்லாம் கடந்து நம்ம ஊர் கிராமத்துக்காரர்கள் கூட அதனை புத்தாண்டை கொண்டாட ஆங்கில புத்தாண்டை கொண்டாடக்கூடிய அளவுக்கு உற்சாகம் அடைந்துள்ளனர். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டை வீடுகளில் தேவாலயங்களில் கொண்டாடியவர்கள் காலையில் கோவில்களில் வழிபாடுகளை செய்தவர்கள் அதன் பின்பு அனைத்து சுற்றுலா மையங்களுக்கும் செல்வார்கள். குறிப்பாக சர்வதேச சுற்றுலா மையமாக விளங்கி வரும் கன்னியாகுமரியும் சூரியன் உதயத்தையும் சூரியன் மறைவதையும் ஒரே இடத்தில் கடலில் பார்க்கின்ற ஒரு அதிசயமான ஒரு இடமாக சர்வதேச சுற்றுலா மையமாக விளங்கி வருகிறது. இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய உதயத்தை காண்பதற்காக நேற்று நள்ளிரவில் இருந்தே இது அதிகாலை வரை உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகள் எல்லாம் கன்னியாகுமரி கடற்கரையிலே குவிந்தனர். ஆனால் மழை மேகங்கள் காரணமாக சூரிய உதயத்தை அவர்கள் காண முடியாமல் பார்க்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். இருந்தாலும் அவர்கள் செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். கடலில் குளித்து எடுத்து மிகவும் உற்சாகமாக இருந்து வருகின்றனர். இதனால் கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது. தசா விவரங்களுக்கு நன்றி ஜெயகரன்.